Hey dears, welcome back to our channel. This is RK. இன்னைக்கு நாம விழுப்புரம் ரெட் ஆர்மில நடக்கிற கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷனோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ நம்ம சேனலில் தான் போடுறோம். சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே ஓஜாஸ் பிஸா ஹப்னு பெரிய போர்டு ஒன்று பிஸா ஷாப்போடது இருக்குது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொரில்லா வாய்ப்புள்ள போகிற மாதிரி இருக்குது. அப்படியே நான் போன டைமில் ஓரளவுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருந்தாங்க. நான் ஒரு 4:30-5 o'clock போயிட்டு இருந்தேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு பஜ்ஜி, போண்டா, சிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சத்தீபத்தில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. எல்லோரும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே எல்லோரும் வாங்க, நாமளும் உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். முக்கியமாக இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய பொம்மை ஸ்டாய்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. கொஞ்சம் விலை அதிகம்தான், பட் என்ஜாய் பண்ணணுன்னு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? உள்ளே வந்து மேஜிக் ஷோரூம்லாம் இருந்தது, பட் நான் உள்ளெல்லாம் போகல. சரின்ட்டு அண்டர் கிரவுண்டு போய் பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா இதுதானே ஃபஸ்ட் நாள், அதனால கொஞ்சம் கலெக்ஷன்லாம் கம்மியாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் டேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸிபிஷனுக்கு நல்ல வரவேற்பு தான், ஏன்னா நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய கான்டெஸ்ட்லாம் நடத்துகிறாங்க. ஹாப்பி டைம்ஸ் கிட்ஸ் ஸ்கூலில் ஒருத்தவங்க வந்து நிறைய டிராயிங்ஸ் கிட்ஸுக்காக நடத்திட்டு இருக்காங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 3 days நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபிஷஸ்லாம் அப்படியே நிறைய இருக்குது, கோல்டு ஃபிஷ்லாம் நிறைய இருக்குது. அது அப்படியே பக்கத்தில் சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு வேணும்னா அப்படியே அவங்கக்கிட்ட பேசி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து மல்டி கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த பால் எதுக்கு நிறைய விழுதோ அந்த கேம் இருக்குது. அது மாதிரி பக்கத்தில் கன் ஷூட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3D விஷன், அதாவது நம்ம க்ரீன்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கிளாஸ் ஒன்று மாற்றிட்டு வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போமே, அந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. இதுவரைக்கும் பார்த்தீங்களா இவங்க வந்து என்ன 3D எஃபெக்டில் கொடுக்குறாங்க, ஐ மீன் 70ல் கொடுக்குறாங்க. வெர்ஷன் VR 70 சினிமா. இதில் வந்து ட்ராகன் வேர்ல்டில் கூப்பிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து ஹாப்பி டைம் ஸ்கூல், இவங்க வந்து தான் கிட்ஸ்க்காக ஒரு டிராயிங்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக அவங்களோட பசங்களை வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக இந்த பார்ட்டிசிபேஷனில் நீங்களும் கலந்துக்கணும், ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு அந்த பார்ட்டிசிபேட்டில் கலந்துட்டு ப்ரைஸஸை வின் பண்ணுங்கள். சரி வாங்க மை டியர்ஸ், நம்ம வந்து வெளியே கிளம்பிடலாம். ஓகே மை டியர்ஸ், நீங்களும் எக்ஸிபிஷனில் கலந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்கே.